ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதாவது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் எதனால் வியூஸ் வரமாட்டேங்குது, என்ன ரீசன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தெளிவான ஒரு யோசனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கண்டென்ட்டை பற்றி, அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டென்ட்டை பற்றி ஒரு சேனல் நிறையா சேனல் பார்த்துருக்குறோம். நம்ம சேனலில் வந்து ஒரு கண்டென்ட் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லை, எல்லா கண்டென்ட்டுமே நம்ம போட்டு தாக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் வியூஸே வரமாட்டேங்குதுன்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். என்னென்னு ஒன்றும் புரியமாட்டேங்குதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களையெல்லாம் நான் எதுவுமே சொல்ல, கண்டிப்பாக ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. இது வரைக்கும் நெகட்டிவான கமெண்ட்ஸே வரல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வியூஸ் வரமானிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு தாட் மைண்ட் செட் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஒரு சில சேனல்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதை கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நான் வந்து சும்மா சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1 இயர், 2 இயர், 3 இயர் அப்படின்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. இன்னுமே வீடியோ போட்டு கூட இருக்காங்க. அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய வீடியோலாம் வந்து வெறும் 3 வியூஸு, 4 வியூஸு, 10, 20, 30 அந்த மாதிரி தான் வியூஸே போயிருக்குது. அது என்ன ரீசன் தெரில. நான் வந்து இப்போ பார்த்ததில் கண்டென்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒன்றுமே இல்லாத கண்டென்ட்டே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கிற வீடியோ வந்து 1 லேக், 2 லேக் வியூஸ்லாம் போயிருக்கும். அதை கம்பேர் பண்ணையில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 3 வியூஸ், 10 வியூஸ்லாம் போயிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோவெல்லாம் வந்து எவ்வளோ பரவாயில்லைங்கிற மாதிரி தான் கண்டென்ட் இருந்தது. பட் இருந்தாலும் என்ன ரீசன் எனக்கு தெரியல, வியூஸ் போகாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரியல. அதாவது அதனால தான் சரி, நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமில்ல, நானும் வந்து என்னோடய இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். அதாவது நம்ம சேனலை ஆரம்பித்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக என்னோடய ஆசைங்க பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள், அதாவது கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதுலேருந்தே வந்து நான் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மைண்டு இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பயம், அதாவது கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு வந்து ஒரு ரொம்பவே பயம். அதனால தான் நான் வந்து சேனல் ஆரம்பிக்கல, சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, மறுபடியும் ஆரம்பித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக தான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன். பட் நம்ம சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சது இப்போ ரீசெண்டாக 1 இயர், ஒரு 6 மந்த்ஸ் to 7 மந்த்ஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து அதாவது சர்ச் பண்ணி மட்டும்தான் பார்க்குறாங்க. அதாவது சர்ச் பண்ணி அந்த கண்டென்ட்டு கிடச்சதுன்னா மட்டும்தான் நம்ம கண்டென்ட் வந்து ரீச் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டபுளிங் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ, அதனால் வந்து அதை பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட வீடியோ வந்து அவங்களுக்கு வந்திருக்குது, அதனால் அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. நல்லா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. மற்றபடி ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா, நம்ம போட்ட வீடியோ எதுவுமே ரீச் ஆகலை. அதுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வரல, அது ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரீசன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா, மோட்டோ வ்ளாகிங் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்து ஒரு 2-3 வீடியோ போட்டேன். ஒரு 3 வீடியோ, 4 வீடியோ இருக்கும் போட்டேன். ஓரளவுக்கு வியூஸ் எல்லாம் வந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போர்ட்டு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிடச்சிருக்குது. இன்னும் வந்து இந்த மோட்டோ வ்ளாகிங் அப்படிங்கிற வீடியோ ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது கொஞ்சம் கேமரா குவாலிட்டி இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரைடு போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது நம்மளோட இந்த மோட்டோ வ்ளாகிங் சேனல் மொத்தமாகவே. இந்த சேனல் இனிமேல் கண்டினியூ ஆகுமா இல்லை இதோட வந்து ஸ்டாப் ஆக போதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து 70 வீடியோக்கு மேலே போட்டேன், 75-80 வீடியோ இருக்குது பார்க்கமா, அந்தளவுக்கு வீடியோ போட்டேன். இவ்வளோ வீடியோஸ் போட்டுமே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் போட்ட ஒரு 3 வீடியோ, 4 வீடியோ மட்டும்தான், அதாவது 1K வியூஸை ரீச்சை தாண்டி இப்போ வந்து ஒரு 10K வியூஸ் அந்த மாதிரி போயிருக்குது. ஒரு 4 வீடியோ, 5 வீடியோ தான். அதுக்கப்புறம் போட்ட பேலன்ஸ் இருக்கிற 60-70 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ரொம்ப சொல்ல ஒரு 200 வியூஸு, 300 வியூஸு இந்த மாதிரி ஒரு ரொம்பவே கம்மியான ஒரு நம்பர்ஸில் தான் வியூஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து என்ன பண்ணாலும் வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இத்தனை நாளாக போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு சின்ன மைண்ட் செட் என்ன பார்த்தீங்கன்னா, வியூஸே வரமானிக்குது, நம்ம வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம வீடியோ எடுத்தும் வந்து நம்ம வியூஸ் வரமானிக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு ரீச் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட் இருந்தது. 2-3 பேர் கூட சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடுறத குவைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மைண்ட் செட் இன்றைக்கி காலையில் வந்தது. சரி, நம்மளோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணால்
சரி ஒரு கொஞ்சம் ஷேர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி எதுவும் இல்லை. அதாவது இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து என்ன ஆனாலும் சரி நீங்கள் வீடியோ போடுறத நிறுத்தாதீங்க, எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ஒரு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. புதுசாக நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற ஏதோ ஒரு கண்டென்ட் உங்களை வந்து சேரும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி விட்ருங்க. சீன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.